ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பில்டிங்கை எப்படி ட்ரா பண்ணுறது கூகுள் கெச்சப்லங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முதல்ல நான் ஸ்டாண்டர்ட் வியூஸில் டாப் வியூவை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த டாப் வியூவிலேருந்து நான் ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த லைன் டூவில் வச்சு நமக்கு தேவையான ஃபீட்டில் லைனை ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக நான் 14 ஃபீட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு 14 ஃபீட்டை ட்ரா பண்ணுறேன். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு ஃபீட்டை ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இந்த சைடுலேருந்து எனக்கு ஒரு 11 ஃபீட்டு ட்ரா பண்ணுறேன். ஸோ அடுத்து இங்கிட்டு ஒரு 11 ஃபீட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது எனக்கு தேவையான 14 ஃபீட்டு ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாலோட திக்னஸ் நமக்கு அடுத்து தேவைப்படுது. ஸோ அதுக்காக நான் திக்னஸை செட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் ஆஃப்செட் எடுத்துகிட்டு, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 9 இன்ச்சஸ் திக்னஸை ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நான் எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ புஷ் அண்ட் ஃபுல் இதை எடுத்துகிட்டு நான் எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு லைனை நம்ம இன்டீரியராக ட்ரா பண்ணிக்குவோம். ஸோ இதுக்கும் 9 இன்ச்சஸ் வாலில் திக்னஸாக கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கொடுத்துட்டு இப்போ நமக்கு தேவையான ப்ரெஸ் ஃபுல் 10 ஃபீட்டை ப்ரெஸ் ஃபுல் பண்ணி ட்ரா பண்ணுறோம். 10 ஃபீட் ஸோ ட்ரா பண்ணிட்டோம். இப்போ அந்த வாலோடைய திக்னஸை மட்டும் திரும்ப ஒரு தடவை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டு ரூம் தனித்தனியாக வேணும். ஸோ அதுக்காக இதை நம்ம ப்ரெஸ் ஃபுல் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 10 ஃபீட்டு வாலோட திக்னஸ்ஸு ஹைட்டு வந்து 10 ஃபீட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நமக்கு வந்து இதை ஃப்ளோரை அப்படியே நான் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி, அதாவது மூவ் டூலை வச்சு கண்ட்ரோலை பிடிச்சிட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஃப்ளோர் கிடச்சிரும். ஸோ இப்போ சீலிங்காக இதை ட்ரா பண்ணிவிட்டு நான் இப்போ விஜி 2 அப்படின்னு சர்வ் பண்ணுறேன். ஏதோ ஒரு நேமை வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நான் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ஸோ மூவ் டூலை வச்சு காப்பி பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இது கிரவுண்ட் ஃப்ளோரு, நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேணுங்கிறதுக்காக நான் இப்போ காப்பி பண்ணி வச்சிடுறேன். ஸோ இப்போ அடுத்து ப்ரெஸ் ஃபுல் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை எனக்கு தேவையான ஃபீட்டு ட்ரா பண்ணி வைக்கிறேன், 10 ஃபீட்டு. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூடு கொடுத்து நான் ஒவ்வொரு நாள் ட்ரா பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ அப்படியே இதில் எக்ஸ்ட்ரூடு பண்ணுறேன். நமக்கு தேவையான ஃபீட்டு 2 ஃபீட்டு இப்போ ட்ரா பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த 2 ஃபீட்டு கீழே வைக்கிறேன். ஸோ கண்ட்ரோலை பிடிச்சி காப்பி பண்ணி இதை வச்சுருங்க. ஸோ அடுத்தது இந்த பென்சில் டூல், அதாவது லைன் டூலை ட்ரா பண்ணிடு. ஸோ இப்போ 3 ஃபீட்டில் நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரெஸ் ஃபுல்ல வச்சு 3 ஃபீட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து நான் இப்போ அந்த பென்சில் டூலை வச்சு எனக்கு தேவையான டிராயிங்கை ட்ரா பண்ணுறேன்.
ஸோ இப்போ எரேசர் டூலை வச்சு தேவையில்லாத இடத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ லைன் டூலை வச்சு ட்ரா பண்ணிட்டு தேவையில்லாதெல்லாம் எரேசரை வச்சு கட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்றேன்.
Thank you.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.